வெல்கம் டு எங்கள் வீட்டு மசாலா. நான் இப்போ செய்ய போகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாக்லேட் செய்ய போகிறேன். சாக்லேட்னால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். மில்க் பவுடர் 1 கப், கொக்கோ பவுடர் 1/4 கப், பட்டர் 50 கிராம், சுகர் 2 கப், தண்ணி தேவையான அளவு. நான் 1/2 கப் வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் அந்த ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுறோம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ வச்சிருக்கிற சர்க்கரையை சேர்க்குறோம். சர்க்கரை வந்து நல்லா கரையணும். கொஞ்சம் கிளறிட்டே இருங்க, இல்லைனா வந்து அடிபிடிச்சிக்கும். இப்போ நல்லா கிளறுங்க. இந்த சர்க்கரை பாகு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பாகு பதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கணும் நமக்கு. அப்போ தான் வந்து சாக்லேட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கலர்ஸும் பார்க்க நல்லாயிருக்கும். நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்கக்கூடாது. முக்கியம் பார்த்தீங்கன்னா அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிச்சிடுதுன்னா சாக்லேட்டோட டேஸ்ட்டே மாறிடும். இப்போ வச்சிருக்க பட்டரை போடுறோம். பட்டர் ஃபஸ்ட்டேவும் போடலாம், இல்லைனா நீங்கள் கொக்கோ பவுடர் மிக்ஸ்லாம் போட்டுட்டு அப்புறம் கூட போடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டே போடுறோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு கலர்ஸ் நல்லாயிருக்கு இப்படி ஃபஸ்ட்டு பட்டர் போடுறதால. இந்த பட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரையணும், அந்த சர்க்கரை பாகில் வந்து நல்லா கரையணும். உங்களுக்கு அடி பிடிக்குதுன்னா கொஞ்சம் சிம்மில் கூட வச்சுட்டு கிளறி விடுங்க. இப்போ வந்து கொக்கோ பவுடரையும் மில்க் பவுடரையும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சலிச்சுக்கோங்க. சலிச்சுக்கிட்டு இப்போ அதில் போட்டு நல்லா கிளறுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். கிளறிட்டே இருங்க. நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை கூட ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரை பாகு ஹீட்லேயே நல்லா வெந்துடும். சாக்லேட் வந்து நல்லா திக்காக வரணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு திக்காக வந்துட்டுருக்கு. சாக்லேட் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நான் மோல்டில் போடுறேன். மோல்டு இல்லைன்னா பரவாயில்ல. மோல்டு இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் கொஞ்சம் பட்டர் தடவிட்டு அதில் கூட போட்டுட்டு நம்ம நல்லா ஸ்கொயராக கட் பண்ணி விடலாம். இந்த சாக்லேட் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும், அந்த மாதிரி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வெளியில் வாங்குகிற சாக்லேட் பார்த்தீங்கன்னா என்ன கெமிக்கல் போட்டிருப்பாங்க, என்ன பவுடர் என்ன வேறு ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பாங்க, கெடாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது போடுவாங்க, அந்த மாதிரி இதில் எதுவுமே இல்லை. நாளே பொருள் தான் சேர்த்துருக்கோம். இது வந்து உடம்புக்கு வந்து எந்த கெடுதலும் வராது. பயம் இல்லாமல் பசங்களுக்கு கொடுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா வெறியம் சாக்லேட் மட்டும் போடாமல் நட்ஸ் ஏதாவது இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ முந்திரி, பாதாம், பிஸ்தா, கிரேப்ஸு, ட்ரை கிரேப்ஸு இதெல்லாம் சேர்க்கலாம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு இப்போ நான் பாருங்கள் கொஞ்சோண்டு சாக்லேட் சிரப் ஊற்றிட்டு இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கொஞ்சம் முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சாக்லேட் சிரப் ஊற்றுறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் கடிபடுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்பியாக இருக்கும். அந்த உள்ளே இருக்கிற முந்திரி பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது உங்களுக்கு ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் நடுக்குள்ளே எல்லாமே முழுசாகவே வச்சுருப்பாங்க முந்திரி பருப்புலாம். நீங்கள் அந்த மாதிரி கூட வைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஊற்றிட்டு அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்திரி பருப்பை வச்சுட்டு அதுக்கு மேலே ஊற்றி கூட அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி தேங்காய் திருவி கூட வதக்கிட்டு லைட்டாக அதுக்குள்ளே போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் பிளேட்லேயும் ஒன்று ஊற்றியிருக்கேன், அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதை வந்து நான் ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ண போகிறேன். என்ன கேட்கலாம் நீங்கள், மோல்டு இல்லை நான் எப்படி செய்யறது சாக்லேட்னு கேட்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளேட்டில் ஊற்றிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுடுங்க. ஷேக் பண்ணாதீங்க. ஷேக் பண்ணோம்னா வந்துட்டு விரிசல் விடும். அந்த விரிசல் வந்தால் வந்து சாக்லேட் வந்து உங்களுக்கு ஷைனிங் வராது. ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இப்போ சாக்லேட்டை வந்து நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மோல்டில் இருக்கு இல்லையா அதை எடுத்து கவிக்கிறேன் பாருங்கள். இது பார்க்க பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்கும். இதில் வந்து நாம் எதுவுமே சேர்க்கலை. அந்த மோல்டில் வந்து ஃப்ளவர்ஸ் மாதிரி நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு இது எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் இது அமேசானில் தான் வாங்கினேன். நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அமேசானில் போயிட்டு மோல்டு சாக்லேட் மோல்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே நிறைய டிசைன்ஸ் இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு என்னவோ நிறைய இருக்குது.
நீங்க அத மாதிரி ட்ரை பண்ணி வாங்களா இல்ல எனக்கு எதுமே வேண்டாம் நாங்களுக்கு ஆன்லைன் ஸ்கொயர் மாடலே போதுனால அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி நிறைய கட் பண்ணி வெச்சுக்கோங்க இத ஃபுல்லா நான் எடுத்துட்டேன் இப்போ கட் பண்ண சாக்லேட்டையும் காமிக்கிறேன் உங்களுக்கு फ्रेंड्स टेस्टान चॉकलेट रेडी चॉकलेट से वीटल से पाटे एपड़ी कमेंट पड़ूंग लाइक पड़ूंग शेर पड़ूंग सब्सक्राइब पड़ूंग।